ஹலோ டு கல்வியார் யூடியூப் சேனல் இந்த ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆனுவல் எக்ஸாம்ஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்லேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த நோட்டிபிகேஷனும் என்ன கேட்டிருக்காங்க தேர்ந்தெடுத்து எழுதுக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை செகண்ட் ஒன் அழியா வனப்பு ஒலியா வனப்பு சிந்தாமணி கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் மல்ல டேஸ் மூதார் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அடுத்து ஃபிஃப்த் ஒன் ஒன்றதுவே உற்றதுவே இரண்டறிதுவே அதனோடு நாவை இவ்வடிக்கு அதனோடு என்பதை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து சிக்ஸ்த் ஒன் அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு யாரு நிறுவியர் யாருன்னு கேட்டிருக்காங்க அடுத்த செவன்த் ஒன் தென்னகத்து பெர்னர்ஷா என்று அழைக்கப்படுபவர் யார் அடுத்து எயித் ஒன் முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவாக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்வர்ட்ஸ் அப்படின்றத பாத்துக்கோங்க அண்ட் இதில் கொடுத்துருக்க டூ மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க தரோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களால் இப்ப நடக்க போகிற எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் வந்து படிக்கலாம் என்னென்ன பார்க்கலாம் வினா என் பதினாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்கார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று முழக்கம் செய்தவர் பாரதிதாசன் ஆவார் அடுத்து உலக சுற்றுச்சூழல் நாள் கொண்டாடப்படுவது ஜூன் ஐந்து இதற்கான வினா வந்து நீங்க வந்து எழுதணும் அடுத்து பதினேழு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் இக்குரல் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை அடுத்து பதினெட்டு கருக்கொண்ட பச்சை பாம்பு எதற்கு உமையாக்கப்பட்டுள்ளது அடுத்து பத்தொன்பது படிமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்பு மின் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக கேட்டிருக்காங்க அடுத்து இது இருபது கழுகு மரம் எதை தேடியது இருபத்தி ஒன்று தலை என்று முடையும் குரலை எழுதுகிறார் அடுத்தது ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்க இது வந்து டூ மார்க் கொஸ்டின் தான் சோ இட கொண்டு தொடர்களை இணைக்க சுடற்கொடி பாடினால் மாலன் பாடினான் அடுத்து வீணையோடு வந்தால் கிளியே பேசி இத்தொடரின் வகைகளை சுட்டுகன் சொல்லியிருக்காங்க அடுத்தது இருபத்தி நாலு யாப்பின் உறுப்புகள் யாவை அடுத்து இருபத்தி ஐந்து பகுபுத உருப்பிலக்கணம் தருக அரைந்தனன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து நீங்கள் வந்து பகுபுத உருப்பிலக்கணம் எழுதணும் அடுத்தது கரை கலைச்சொல் தருக பர்சனாலிட்டி ஹீரோ ஸ்டோன் அடுத்து இருபத்தி ஏழு இடவாகு பெயர் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக அடுத்து இருபத்தி எட்டு பிழை எழுதுக குழலையும் பாட தெரியும் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அடுத்தது ஏதெனம் இரண்டு வினாக்களுக்கு விடையளிக்க அதாவது மார்க் வந்து கொஸ்டின் மருத்துவர் முத்துலட்சுமி சாதனைகளை குறிப்பிடுக அடுத்து முப்பது கோட்டன் ஆல்போர்ட் கூறும் மூன்று இலக்கணங்களை குறிப்பிடுக அடுத்து என்ன படித்து வினாக்களுக்கு விடையளிக்க படித்து வந்து வந்து ஆன்சர் பண்ண போறீங்க அடுத்து ஃபைவ் ஏதெனம் இரண்டு வினாக்களுக்கு விடையளிக்க வினாயின் முப்பத்தி நாலு வந்து வினா இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு என்ன விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடரின் வழிச்சிற்புபஞ்சம் மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குக அடுத்து முப்பத்தி மூணு பழங்களை விடவும் நசுங்கி போனது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அடுத்து முப்பத்தி நாலு வந்து கடாயவினா உங்களுக்கு காடெல்லாம் கலைக்கரும்பு என தொடங்கும் பெரிய புராண பாடல் அல்லது அல்லர் பலனத்து என தொடங்கும் முத்தொல்லாயிர பாடல் ஸோ இந்த பாடு எல்லாத்தையுமே ப அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஒரு தடவை வந்து ரைட் பண்ணி பார்த்துருங்க அடுத்தது ஏனும் இரண்டு வினாக்களுக்கு விடையளிக்க அதாவது த்ரீ மார்க் கொஷின் வஞ்ச புகழ்ச்சி அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அடுத்து முப்பத்தி ஆறு ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து முப்பத்தி ஏழு ஆற்றுவார் ஆற்றல் அது சான்றோர் அழகீட்டு வாய்ப்பாடு எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு அதாவது கொஷின் வந்து வந்து எழுதணும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து பார்த்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு நான் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ விநாயகன் நாற்பது என்ன அப்படின்னு எங்கள் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து விநாயகர் நாற்பத்தி ஒன்று நயம் பாராட்டுக அடுத்து நாற்பத்தி இரண்டு மொழிபெயர்க்கன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையலுக்க அதாவது மார்க் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பெரிய பிராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக வாழ்க்கை பொருள் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கழுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் அடுத்து நாற்பத்தி நான்கு தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் விளக்கி எழுதுக அல்லது தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திரப்படப்பை விளக்குக அடுத்து நாற்பத்தி ஐந்து எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்களது அனுபவங்களை வர்ணித்து எழுதுக அல்லது சாலை பாதுகாப்பு குறித்து கட்டுரை எழுதுகனு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ